தலைப்புச் செய்திகள். முன்னேற்ற பாதையில் அரேபியர்கள், பட்டத்து இளவரசர் அறிவிப்பு. வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் கிவா மூலம் ஆவணப்படுத்தப்படுகிறது. ஜித்தாவில் பாலிவுட் பாடகர் ராஜா ஹசேனி இசை இரவு. ரியாத்தில் ஜிசிசி உச்சிமாநாட்டை சவுதியின் பிரதமர் முகமது பின் சல்மான் தொடங்கி வைத்தார். இந்திய இளம் பேட்ஸ்மேன் இரட்டை சதம். அரபு சீன தலைவர்கள் கூட்டாண்மையை விரிவுபடுத்த ஒப்புதல். இனி விரிவான செய்திகள். ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அரபு சீன உச்சி மாநாட்டை முடித்துக் கொண்டு பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்கள் அரேபியர்களின் முன்னேற்றம் மற்றும் செழுமைக்காக பாடுபடுவதற்கான உறுதியை வெள்ளிக்கிழமையன்று மீண்டும் வலியுறுத்தினார். அரேபியர்கள் மீண்டும் ஒருமுறை முன்னேற்றம் மற்றும் மறுமலர்ச்சிக்காக பாடுபடுவார்கள் என்று முழு உலகிற்கும் நாங்கள் உறுதியளிக்கிறோம் என்று கூறினார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை நிரூபிப்போம் என்றும் உச்சி மாநாட்டின் முடிவில் அறிவித்தார். இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் சல்மான் அவர்கள் சார்பாக ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச மாநாட்டு மையத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஜிசிசி உச்சி மாநாடு மற்றும் அரபு சீன உச்சி மாநாட்டிற்கு பட்டத்து இளவரசர் அவர்கள் தலைமை தாங்கினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் சவுதி அரேபியாவிற்கு 3 நாள் சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு இந்த உச்சி மாநாடு நடைபெற்றது. பல வளைகுடா மற்றும் அரபு நாடுகளின் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுதி மற்றும் சவுதி அல்லாதவர்களுக்கான வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் கிவா தளம் மூலம் ஆவணப்படுத்தப்படுவதாக மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஒப்பந்த ஆவணங்களில் இருந்து ஒப்பந்த உறவு முடியும் வரை நிறுவனத்திற்கும் தொழிலாளர்களுக்கும் இடையேயான ஒப்பந்த உறவை நிர்வகிக்கும் பொறுப்பை அமைச்சகத்திற்கு வழங்குவது குறித்த அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு ஏற்ப இது வருகிறது என ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. கிவா பிளாட்ஃபார்ம் வழியாக ஒப்பந்தம் ஆவணப்படுத்தப்பட்டவுடன் சமூக காப்பீட்டுக்கான பொது அமைப்பான GOSI தரவு தானாகவே ஒத்திசைக்கப்படும். ஒப்பந்த உறவு தரப்பினரை பாதுகாப்பது, சம்பளம் கொடுப்பனவும், இணைக்க நிலைகளை உயர்த்துவதும் மற்றும் உள்ளூர் தொழிலாளர் சந்தையில் போட்டித்தன்மையை அதிகரிப்பது ஆகியவற்றை இந்த ஆவணமாக்கல் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. December 9 வெள்ளி அன்று இந்திய தூதரகத்தின் வழிகாட்டலுடன் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள இந்திய பன்னாட்டு பள்ளியின் ஆண்கள் பிரிவில் பாலிவுட் இந்திய இசை நிகழ்ச்சியான பாலிவுட் இந்தியன் நைட் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரபல ஹிந்தி திரைப்பட பின்னணி பாடகரும் சரிகம பதனி நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியாளருமான ராஜா ஹசன் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி ரசிகர்களை மழகிழ்த்தார். 7:00 தொடங்கி 10:30 மணி வரை தொடர்ந்து ஹிந்தி பாடல்கள் இசை கலைஞர்களின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டது. இந்திய தூதரக கான்சலர் ஜெனரல் அவர்கள், பள்ளி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுமார் 1000 பேர் இணையம் மூலம் தூதரகம் கொடுத்த இணைய முகவரியில் முன்பதிவு செய்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பாடகர் ராஜா ஹசன் ரசிகர்கள் விரும்பி கேட்ட பழைய மற்றும் புதிய பாடல்களை பாடியும் அவர்களோடு இணைந்து நடனமாடியும் ரசிகர்களை மேடைக்கு அழைத்து அவர்களோடு இணைந்து பாடியும் மகிழ்வித்தார்.
ஜிசிசி எனும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளின் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க ஒரு புதிய பார்வையை முன்வைக்கும் சவுதி அரேபியாவின் நோக்கத்தை பிரதமர் முகமது பின் சல்மான் உறுதிப்படுத்தினார். ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் அஜீஸ் சர்வதேச மாநாட்டு மையத்தில் 43வது ஜிசிசி உச்சிமாநாட்டை தொடங்கி வைத்த அவர், வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான நெருக்கமான ஒத்துழைப்பு எதிர்பார்த்த இலக்குகளை அடைய வழிவகுக்கும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு, புவிசார் அரசியல் முன்னேற்றங்களை கருத்தில் கொண்டு புதுப்பிக்கப்பட்ட பார்வையை முன்வைக்க சவுதி உத்தேசித்துள்ளது என்று பட்டத்து இளவரசர் கூறினார். கோவிட் 19 தொற்று நோயிலிருந்து கற்றுக்கொண்ட பாடல்களின் அடிப்படையில் இந்த பார்வை இருக்கும் என்றும், மேலும் ஜிசிசியின் வளர்ந்து வரும் பங்கு மற்றும் துரிதப்படுத்த பொருளாதார வறட்சியை கருத்தில் கொண்டு அவர் கூறினார். வளைகுடா ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த பட்டத்து இளவரசர், 2015 ஜிசிசி கூட்டு நடவடிக்கையை வலுப்படுத்துவது குறித்த 2 புனித மசூதிகளின் பாதுகாவலராக மன்னர் அவர்களை ஜிசிசி ஏற்றுக்கொண்டது. ஜிசிசி இந்த பங்கை பிராந்திய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் அதிகரிக்க பங்களித்துள்ளது. வளைகுடா நாடுகள் உலகிற்கு நம்பகமான மற்றும் பாதுகாப்பான எரிசக்தி வழங்குவராக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சவுதி அரேபியா மற்றும் பிற ஜிசிசி நாடுகள் நிலையான வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை அறிவித்திருக்கின்றன என்று அவர் கூறினார். காலநிலை மாற்றம் எதிர்கொள்வதற்கான பணியின் தொடர்ச்சி மற்றும் அதன் விளைவுகள் தீர்ப்பதற்கு நிர்வகித்து செல்வதற்கும் தீவிர முயற்சியை சுட்டிக்காட்டினார். சவுதி பசுமை முயற்சி மற்றும் மத்திய கிழக்கு பசுமை முன்முயற்சி போன்ற பல முன்முயற்சிகளை சவுதி அரேபியா தொடங்கியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஏமன் நெருக்கடிக்கு ஒரு விரிவான தீர்வு ஏற்படுத்துவது சவுதி அரேபியாவின் முழு ஆதரவை பட்டத்து இளவரசர் மீண்டும் வலியுறுத்தினார். சர்வதேச சாசனங்கள் மற்றும் நல்ல நாட்டை ஆண்டுகளின் கொள்கைகளுக்கு ஈரான் உறுதியளிக்க வேண்டும் என்றும், சர்வதேச அணுசக்தி முகமையுடன் ஒத்துழைப்பதன் மூலம் அதன் அணுசக்தி கடமைகளை மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் 2022 ஃபீஃபா உலகக்கோப்பையை நடத்துவதில் சிறந்த வெற்றியை பெற்ற கத்தாரின் எமிர் ஷேக் தமிம் மின் ஹமதுக்கு பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வாழ்த்து தெரிவித்தார். நேற்று பங்களாதேஷிற்கு எதிராக நடந்த 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியில் களமிறங்கிய இளம் மட்டை வீச்சாளர் இஷாந்த் கிசான் 210 ஓட்டங்களை எடுத்து உலகின் 6வது டாப் ரன்னர் சாதனையை செய்துள்ளார். இஷாந்த் கிசான் 131 பந்துகளை சந்தித்து 24 பவுண்டரி மற்றும் 10 சிக்சர்களுடன் இந்த ஸ்கோரை எட்டினார். இவரது ஸ்டைர் ரேட் 160. இவருடைய 10வது ஆட்டம் இது. பீகாரை சேர்ந்த 24 வயதான இஷாந்த் கிசான் கடந்த 2001 அறிமுக வீரராக இந்திய அணியில் இடம்பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய 10வது ஆட்டம் இது. பீகாரை சேர்ந்த 24 வயதான இஷாந்த் கிசான் கடந்த 2021 அறிமுக வீரராக இந்திய அணியில் இடம்பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பு கடந்த 9 போட்டிகளில் 3 அரைசதங்களை அடித்தார். நேற்றைய ஆட்டத்துடன் 10 ஆட்டங்களில் இதுவரை 477 ரன்களை குவித்துள்ளதும் ஆட்டத்தின் சராசரி 53 என்றும் தரவுகள் கூறுகின்றன. இந்தியாவின் ரோஹித் சர்மா 264 ரன்களை எடுத்ததே இதுவரை முதல் இடத்தில் இருக்கும் சாதனையாகும். மேலும் ரோஹித் சர்மா இதுவரை 3 முறை 200 ரன்களுக்கு மேல் எடுத்துள்ளதும் சச்சின் டெண்டுல்கர், விராட் சேவாக் ஆகியோரும் ஒருநாள் போட்டியில் இதற்கு முன் 200 ரன்களை கடந்த வீரர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை 200 ரன்களுக்கு மேல் குவித்த பிற வீரர்கள் நியூசிலாந்தின் குப்தில், மேற்கிந்திய தீவின் கிறிஸ் கோய்ஸ் மற்றும் பாகிஸ்தானின் பாகர் ஜமான் ஆகியோர் ஆவர். இன்றைய வர்த்தக செய்திகள். சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹21.98. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ₹98.04. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ₹82.42. அதேபோல் இலங்கையின் ரூபாயின் மதிப்பு ₹367.63. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.5 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 208 ரியால்கள், 1 பவுன் 1664 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ₹4,990 என்ற அளவிலும், 1 பவுன் 39,920 விற்கப்படுகிறது.
நேர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது ரஹீமா. அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்று செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.